வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம பகுதி 26 தமிழில் இருக்க முக்கிய குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபை ஆகணும்னா பெல்சனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்ட் 26 இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானதற்கு காரணமான இருவர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கே அம்பேத்கர், தெற்கே பெரியார். இவங்க ரெண்டு பேருமே வந்து சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானதற்கு காரணம். ஸோ கேட்கலாம் வடக்கே யாரு தெற்கே யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவூர் கிழார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் வந்து கோவூர் கிழார். அடுத்து ஓவியங்களை கொண்டு எடுக்கப்படும் திரைப்படம் வந்து கருத்து படம் எனப்படும். ஓவியங்களை கொண்டு எடுக்கப்படும் திரைப்படம் வந்து கருத்து படம் எனப்படும். அதே மாதிரி ஓவியத்திற்கு பதிலாக பொம்மைகள் கொண்டு எடுக்கப்படும் படத்திற்கு வந்து இயற்குறு படம் என்று பெயர். ஓவியங்களுக்கு பதிலாக பொம்மை வச்சு படம் எடுப்பாங்க, அதுக்கு வந்து இயற்குறு படம் என்று பெயர். அடுத்து மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படும் வந்து இளமுறையா கண்டம். அடுத்து இறந்தோரை இட்டு புதைக்கும் தாலி வந்து முதுமக்கள் தாலி எனப்படும். இறந்தோரை இட்டு புதைக்கும் தாலிக்கு வந்து முதுமக்கள் தாலி என்று பெயர். அடுத்து அறுவை சிகிச்சையை உவமையாக கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பராமாயணம். அறுவை சிகிச்சையை உவமையாக கூறும் நூல் வந்து கம்பராமாயணம். அடுத்து இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது என கூறியவர் வந்து காந்தியடிகள். இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியடிகள். அடுத்து அனைத்தையும் இழப்பினும் உண்மையை இழக்கில்லேன் என கூறியவர் வந்து அரிச்சந்திரன். அனைத்தையும் இழப்பினும் உண்மையை இழக்கில்லேன் என கூறியவர் வந்து அரிச்சந்திரன். அடுத்து கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போச்சு என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வள்ளலார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போச்சு என கூறியவர் வந்து வள்ளலார். அடுத்து வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் என்பது மூலதனம் என கூறியவர் வந்து தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் என்பது மூலதனம் என கூறியவர் வந்து தாராபாரதி. அடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்பதை ஒத்துக்கொள் என கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர். அடுத்து தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடம் என்ற சொல் உருவானது என கூறியவர் வந்து ஈரா ஸ்பாதிரியார். தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடம் என்ற சொல் உருவானது என கூறியவர் வந்து ஈரா ஸ்பாதிரியார். அடுத்து தமிழோன் என்றோர் இடம் உண்டு, தனியே அதற்கோர் இடம் உண்டு என கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தமிழோன் என்றோர் இடம் உண்டு, தனியே அதற்கோர் இடம் உண்டு என கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்து அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் சாயலில் தான் பாரதியார் வந்து முதன் முதலில் வசன கவிதை எழுதினார். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியம் கேட்பாங்க பாரதியார் வந்து எந்த வசன கவிதை எழுத எந்த நூலின் சாயல் வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனுடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல். அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரு என்னும் இவ்வழிகள் வந்து ரெண்டு நூல்களில் வந்து இடம்பெறும். ஸோ இதுவும் முக்கியம், ஏதாவது ஒரு நூல் கொடுத்து கூட கேட்கலாம். புறநானூறு மற்றும் மணிமேகலை இந்த இரண்டு நூல்களிலுமே வந்து இந்த அடிகள் வந்து இடம்பெறும். என்ன அடி அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு அப்படின்ற வரிகள். அடுத்து குமரி என்னும் பெயருடைய தாவரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழை. குமரி என்னும் பெயருடைய தாவரம் வந்து கற்றாழை. அடுத்து முதல் செம்மொழி தமிழ் விருது பெற்ற பின்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் வந்து அஸ்கோ பார்போலோ. முதல் செம்மொழி தமிழ் விருது வாங்கியவர் வந்து பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த அஸ்கோ பார்போலோ. அடுத்து சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்குபவர்களுக்காக வழங்கப்படும் விருது வந்து கணியன் பூங்குன்றனார் விருது. சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்குபவர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து கணியன் பூங்குன்றனார் விருது.
அடுத்து இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது வந்து பத்து பாட்டு. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது வந்து பத்து பாட்டு. அதே மாதிரி இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படுவது வந்து திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படுவது வந்து திருக்குறள். அடுத்து இயற்கை தவம் என அழைக்கப்படுவது வந்து சிந்தாமணி. இயற்கை தவம் என அழைக்கப்படுவது வந்து சிந்தாமணி. அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படுவது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இந்த இரண்டுமே வந்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படுது. அடுத்து இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படுவது வந்து கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படுவது வந்து கம்பராமாயணம். ஸோ இதை வந்து இயற்கை இயற்கைன்னு வர்றதுனால மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ஸில் கூட கேட்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். அடுத்து அரி. அரி என்பது வந்து எந்த கடவுளை குறிக்கும் அப்படின்னா திருமால் அப்படின்ற கடவுளை குறிப்பது. அதே மாதிரி அரண் என்பது வந்து சிவனை குறிப்பது. அரண் சிவன் அந்த மாதிரி அமைச்சுக்கலாம். அரண் என்பது சிவனை குறிக்கும். அயன் என்பது வந்து பிரம்மனை குறிக்கும். அயன் என்ற சொல் வந்து பிரம்மனை குறிக்கும். ஸோ இதுவும் வந்து இந்த அரி அரண் அயன் மூன்றுமே வந்து பொறுத்து டைப்பில் கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ தனியாகவும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்ட் 26 இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தமிழில் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.